அவன் பேர் என்ன சொன்ன? கோபாலகிருஷ்ணன். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா? ஆளு ஒண்ணுதாங்க, பேரத்தான் ரெண்டாக்கி வச்சிருக்கோம். பேர்லயே போக்கிட்டுதான் தெரியுது. அப்புறம் எதுக்காக அவளை கூட்டிட்டு வந்த? தம்பி, இவன் சரியா வர மாட்டான். வா. அஜிஜா, என்ன பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு. காரு மேல பாசம் உள்ளவன தான் வேலைக்கு வச்சுக்கணும்னு சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சுட்டு பாரு. ஐயோ, முத்தம் கொடுக்கலீங்க, உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவன கூட்டிட்டு வாடான்னா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஐயய, இந்த காலத்துல நரச்ச தலைக்காரர்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுருவானுங்க. இவனுங்க இருக்கானுங்களே, தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியே இருப்பானுங்க. இந்த பாருங்க, ஏஜ் தான் 28, ஆத்தி 8 வயசு, பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்தப்பா, அந்த லெப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. ஓபன் பண்ணியா? அண்ணே, இதுவரை ஏதாவது ஏடா கூடமாச்சு, முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்து போடுவேன். உங்களுக்கு இன்னும் அவன் ரெண்டு முட்டியை ரிசர்வ் பண்ணி எடுத்து வந்திருக்க, நீங்க எப்ப வேணாலும் தட்டி எடுத்துங்க. அவ முட்டிய இல்லடா, ஓ முட்டிய. ஐயோ, நான் இன்னும் ரிசர்வ் பண்ணவே இல்லையே. பெட்டிய தூக்குடா. அந்த கிருஷ்ண விளையாட்டெல்லாம் பேரோட வச்சுக்கணும், இல்லனா கைய கால வெட்டிடுவேன். நடைய பாரு ஆணிக்கால் பசங்க. எனக்கு அப்பவே தெரியும் இந்த வீட்டுல வேலை கிடைக்காது. எங்க நீ போட்டி கட்டி கிளம்பிட்ட? நான் ஒண்ணும் அவங்கள பாக்கல, அவங்க தான் மேல இருந்து இப்படி பாத்தாங்க. ஓ, இந்த கேப்பல் நீ ரூட் போட்டியா? யூ டோன்ட் வரியா, யூ ஆர் அப்பாயிண்டட். நீ செலக்டட்ங்கறத அந்த புத்துக்கால் பசங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. கம்மியா கம்ம கலியண்ணா, கோயிலுக்கு போனும். அடிச்சு யோகம், முதல் சவாரியே உன கோயில் கிடைச்சிருக்கு, நல்ல தகுனம். லட்சுமி குடி, நீ கோயிலுக்கு போ. ஓ, அதல குடி. இந்த ட்ரெஸ்லயா கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே? உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? இதுக்கு என்ன பேசுற? யார பார்த்து என்னமா வார்த்தை கேட்ட? தெருவில யாராவது ராமசாமி கூப்பிட்டு பேர் வச்சுட்டு போனா கூட அவங்க பின்னாலேயே சாமி சாமின்னு போயிட்டு இருப்பான். பாரு, மூஞ்சி முகரை எல்லாம் வீங்கி இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்கினா தானே காயத்ரி மந்திரமே சொல்லிட்டு இருக்கான். பெரிய பக்தி மானுமா? வா, நீ வெயிட்டிங் சட்டை மாத்திட்டு. அம்மாடி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாத்துறியா? சாமி நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை இல்லங்கிற இந்த மேட்ரு மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த நிமிஷமும் உன்னை பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மு கம்மியா. அக்கா, நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். இனி கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் நடந்து போய் பிளீஸ் கா. சரி, வெயிட்டியா? ஐயோ, எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வையு, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன். நீ கேட்டியா? ஐயா, இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜுக்கு போயிருக்கனா பாக்குற பத்து பையன் என்ன இருப்பா? இல்ல படிக்கிற பொண்ணு நினைப்பானா? இல்ல வேற வேற? யோ, மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்பட்டு சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா குடுச்சு? நீங்க வேண்டா, ஆள் மாறி போச்சே. போப்பா, யோ, அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுக்கியா? இங்க பாரு, அந்த பொண்ணு சென்ட்ரல்னா இந்த பொண்ணு ஸ்டேட். ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா தான் உனக்கு இந்த வீட்டுல வேலை. போயா, குடிச்சுண்ட கட்டியா? சட்டையா? சட்டையா கட்டியா? கட்டியா? எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம்? போடு, போய் ட்ரெஸ் மாத்த. இதே உங்கடமா பிரியாமா, நீ காலேஜ் போணுமா? நான் அண்ணனு அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம், நீ ஒரு ஆட்டோ புடிச்சு போமா? அட்டகாசமா இருக்கிற நெல்லு. இந்த டிரஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. கண்ணாடி அத விட்டா சூப்பர். இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே, உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க. வா, கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வர்றியா? இல்ல தெரியுது. ஏ வேணா, போய் சொல்லிட்டா போய் குப்பிடுறது மூக்கு உடஞ்சு போயிரு. தெரியுது. இது எத்தனை? இது ஆறு. ஓ, அஞ்சியா? வா அண்ணே, இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு. டிரைவர் டிரைவர். ஏண்டா, இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்க வேலை வச்சுக்காத. ஐயா, அம்மனி காலேஜுக்கு காலேஜ் போறோம். அவ இறக்கி விட அவனுக்கு எடுக்கிற ரெண்டு வயசா? இல்ல இவரு தானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறியா? நீ என்ன கண்ணாடி இது?
பேஜ் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி, காலேஜ் போற கண்ணாடி அது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும்போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டணுமா? எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நான் துணியில வண்டி ஓட்டணுமா? அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னோமா? இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னோமா? ஏதோ குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க, இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவங்க அறிவு இல்லாத காட்டு பண்ணீங்க, அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். யோ, உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் தாமா, இனிமே வராதியா? உனக்கு பணம் வேண்டாம், நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரையா. அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, இனிமே இந்த மாதிரி தில்லுமுல்லு வேலை பண்ண ஒற்றேடி உன் சேப்பைய மாத்தி வந்துருமா? என்ன அது? யாரு? அது ஒரு அரலூசு. இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பைசன், அதுகளுக்கு தூரத்து சொந்தம். சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா? அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இதுல நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்ன பெரிய கடி கடிச்சு வச்சிரும். எப்படி ட்ரெஸ் ஒட்டார போடுற? எதுக்கு நீ பாடி கட்டின? வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? முத முதல்ல வண்டியில ஏறும்போது வலது காலை வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான். ஏழு வண்டிய லட்சுமி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்னை அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட ஒரு வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு ஒண்ணு, அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாங்க, ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சிருப்பாங்க. லட்சுமி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான். இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு கொடுத்தாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா? சரி, ஏன் பின்னாலயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி, என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது என் கல்யாண விஷயமா பேசட்டா? செவ்வா தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாது. செவ்வாதோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட் நீ புரிஞ்சுக்கிட்டா சரி வரேன். கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுற. முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு கலச்சுட்டுகிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவ மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், கடிச்சு துப்பிடும். என்னாச்சு?
நல்லா இருக்காரு. உங்களை மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்களை மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்புறம் ஏன் உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா ச்சே, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, விட்டன பல்லு பக்கடா காண்டுடும். நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இறை உன்னை போட்டு கொடுக்குறேன். எவ்வளவு ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பா பாருங்க. அது கிடைப்பான் தம்பி, ஆனா அந்த சம்பந்தக்கார முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு இல்லன்னு சொல்லல, அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணம் வரைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். நீ என்ன சும்மா போட லட்சுமி? பாருமா, இந்த ஜாதகம் தோஷம் இதெல்லாம் சுத்த பொய்மா. எது எப்படி இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தினா இல்லையா பாரு. எனக்கு வேற எந்த கவலையும் இல்லப்பா. என்னோட கல்யாணத்துக்காக நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுலயும் ஓ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கிடைக்க வேண்டாமா? இந்த பாருமா, இனிமே உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நீ கண் கலங்கினா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அண்ணே, என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? எஸ்டேட்ல எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. தம்பி, எனக்கு மனசு சரியில்லை, நீ மட்டும் போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். லெட்டர் போடுறியா? உனக்கு எழுத்து தெரியுமா? உங்களுக்கு மட்டும் படிக்க தெரியுமா? அண்ணே சிரிச்சாச்சு, அண்ணே சிரிச்சாச்சு. அண்ணே, நீங்க இங்க இப்படி இருக்கும்போது நான் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுன்னு. சிரிச்ச உங்க முகத்தை நான் பார்த்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நிம்மதி தானே? அப்ப நான் போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வரேன்.